யார் போய் சொல்லுகிறார்கள், பேய் சொல்கிறார்களோ மக்களுக்கு தெரியும். அவங்களுடைய பணி அவங்க செய்யறாங்க, அது என்ன தப்பு? எதிர்கட்சி வேட்பாளர் சொல்றாரு திமுக மீண்டும் தேர்தலுக்கு நிறுத்த முயற்சிக்கிறது, அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. திமுக மீண்டும் தேர்தலுக்கு நிறுத்த முயற்சிக்கிறார்கள், அதை செய்ய வேண்டாம். தோழமை கட்சிகள் வந்திருக்காங்க, எங்களுடைய கட்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட கல்வி செயலாளர்கள் பொறுப்பேற்று பல பகுதியில் தேர்தல் பணியாற்ற அவர்களோடு இணைந்து இங்கே இருக்கிற எங்களுடைய தோழமை கட்சிகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும், எப்படி வேகமாக பணியாற்ற வீடுகளாக வாக்கு கேட்க வேண்டும் என்று பொதுவாக ஒரு தேர்தல் பணி எப்படி நடமோ அதைத்தான் நாங்கள் பேசினோம். தேசிய புலனாய்வு முகமை என்ன சோதனை பண்ணலாம்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, நீங்க ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக, இதனால மாநில உரிமைகள் பறிக்கப்படாதா? இது மாதிரி பலது கொண்டு வர்றாங்க, அது இது ஒன்று. பட் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது, ஏன்னா ரெண்டு மூணு விவகாரங்கள் சட்டத்தை போய் வரட்டும், முழு சட்டமாக சொல்ல முடியாது. பட்டதாரி ஆசிரியர் பணி இறக்கம் பண்ணியிருக்காங்க கல்வித்துறை, அதை பற்றி 1000 பேரை வெளிநாடு பேரை ஏற்றியிருக்கிறது மிகப்பெரிய குழுவை. காரணம் நேற்று தான் நான் சட்டத்தரையில் முதலமைச்சர் பார்த்து கேட்டேன், சில கேட்ட பொதுப்பணித்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக 10-10000 பேருக்கு வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகள் ஒருவர் பொது என்ன மாறா டெம்பரவரியாக ஒர்க் செய்தால் அவர்களுக்கு நிரந்தரமாக்க வேண்டும் என்பது அரசியல் சட்டம். நான் இருக்கிற பொழுது நிரந்தரமாகிட்டு வந்தேன், அதுக்கு பிறகு ஒருத்தரை கூட நிரந்தரமாக்கலை. நிரந்தரமாக்காது ஒரு பக்கம் இருக்கு, இருக்கிறவர்களை வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அரசியல் சட்டப்படி சபாநாயகர் எந்த போற்றம் கட்டுப்படுத்தாது என்பது தான் அரசியல் சட்டத்தில் நெறிமுறை. ஆனால் அப்படியே இருந்துவிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சில நேரங்களிலே தலையிட்டு சில செய்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு சபாநாயகர் எந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னால் அவரை யாரும் கைது செய்ய முடியாது. அதுதான் சபாநாயகருக்கு தீர்வு. இதுதான் பாண்டியன் அன்றைக்கு சொல்லிட்டு போனார், வாராளவே அதிகாரம் என்று. அதாவது நாங்கள் கான்ஸ்டியூஷனில் இந்த சட்டக்கல்லூரியில் கான்ஸ்டியூஷனில் அவ்வளோ ஒன்று வரும் மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் கேசவ சிங்கன்னு ஒரு ஆள் இருந்தான், சபாநாயகர் அவர் விலகிட்டார். உடனே அவர் போய் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டார், டூ பெஞ்சில் சபாநாயகர் என்ன பண்ணார், அந்த ரெண்டு ஜட்ஜும் அரெஸ்ட் பண்ணின்னு சொல்லிட்டார். அந்த அவங்க ரெண்டு பேரும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டு பிறகு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆகையினால் சில நேரங்களில் ஜுடிஷியரிக்கும் நிர்வாகத்துக்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் ஒரு முரண்பாடு வந்துவிடக்கூடாது என்பதில் உச்ச நீதிமன்றம் சில நேரங்களில் சில நீக்குப்போக்களை கடைபிடிக்கும். அப்பொழுது சபாநாயகர் அவர்களும் அந்த போக்கு பெரிதாக்கக்கூடாது என்பதற்காக ஒத்துக்கொண்டு போய் விடுவார்கள். சார், உங்கள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் யாரும் வாக்கு சேகரித்து வரும்?